வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் ரஞ்சங்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சங்குடி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோட்டை எங்கே இருக்குது, இதனுடைய வரலாறு என்ன, இந்த கோட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க போய் தெரிஞ்சுக்கலாம். பெரம்பலூர் டவுன்லேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் திருச்சி டு சென்னை பைபாஸ் பக்கத்தில் தான் இந்த ரஞ்சன்குடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த கிராமத்து பக்கத்தில் தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டையும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரஞ்சன்குடி அப்படிங்கிற கிராமத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இப்போ அந்த கோட்டையை நோக்கி நம்ம பயணிக்க போகிறோம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய தொழில் துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அவங்க தான் பராமரிச்சுக்கிட்டு வராங்க. உள்ளுக்கு போன உடனே பார்த்திங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அகலியை நம்மளால் பார்க்க முடியும். இந்த அகலியை வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோட்டையை சுற்றியே இருக்குது. அதை தாண்டி நம்ம உள்ளுக்கு போகும்போது மிகப்பெரிய ஒரு மதில் சுவர்களை நம்மளால் பார்க்க முடியும். அந்த மதில் சுவரில் சின்ன சின்ன ஓவியங்கள் அங்கே வரைஞ்சிருக்காங்க. அதை தாண்டி உள்ளுக்கு வந்தோடனே கோட்டை நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும். அப்படியே மூவர்ண கொடி நம்மளை உள்ளுக்கு வரவேற்கும். முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மெயின் வழியாக இருக்க வாய்ப்பு கிடையாது. இது தான் அந்த காலத்தில் முக்கியமான ஒரு மெயின் வழியாக இருந்திருக்கணும். அது பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு மசூதியும் இருந்தது. இன்றைக்கும் அந்த மசூதியில் வழிபாடுகள் நடத்தப்படுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அடுத்ததாக கோட்டையை சுற்றி பார்க்க ஆரம்பித்தாச்சு. இந்த கோட்டையோட மதில் சுவர் பார்த்திங்கன்னா, மிக பிரம்மாண்டமாக உயரமாக கட்டப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நிற்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கோட்டையோட முதல் தரம். இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா, 3 தளங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம இருக்கிறது கீழ்கோட்டையில் இருக்கோம். இந்த கீழ்கோட்டையில் தான் இந்த மேல்கோட்டைக்கு போகிறதுக்கான வழிகள் இருக்குது. இது ரொம்பவுமே நேர்த்தியாக கட்டியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அம்சம்னு கூட இதை சொல்லலாம். மேல்கோட்டைக்கு போகிறதுக்கு இதுதான் வழி. எதிரி படைகள் தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது வழி எங்கே இருக்குது அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக வழிகளை கட்டியிருக்காங்க. இதுக்கடுத்து தாண்டி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு ஆஞ்சநேயர் கோயிலையும் ஒரு சிவலிங்கத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் கோவில். இது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா, சிவலிங்கமும் இருக்குது. லிங்கம் உடைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆவுடை மட்டும் அங்கே அப்படியே இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம பார்க்குறது தான் 2வது தளத்துக்கு போகக்கூடிய வழி, அதாவது மத்திய கோட்டைக்கு போகிற வழி. அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விநாயகர் சிற்பம் செதுக்கியிருக்காங்க. பக்கத்திலேயே ஒரு சின்ன விநாயகர் கோயிலும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கடுத்து தாண்டி உள்ளுக்கு போனோம் அப்படின்னா, ஒரு மண்டபத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மண்டபங்களில் சின்ன சின்ன சிற்பங்கள் நிறையா செதுக்கியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சேவலுடைய சிற்பம், ஒரு மன்னருடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கு. அது கூடையே சிவனுக்கு பால் சுரக்கிற மாதிரி ஒரு பசுவோட சிற்பமும் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கடுத்து நம்ம தாண்டி போனோம் அப்படின்னா, அந்த மண்டபத்தினுடைய வெளிப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மண்டபங்கள் சேதமடைஞ்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது போரில் நடந்திருக்கலாம். அந்த மண்டபத்துக்கு பக்கத்திலேயே பார்த்திங்க அப்படின்னா, சுவர்களில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அங்கே ஒரு 3 மீன் சின்னங்கள் இருந்துச்சு, ஆனால் எங்களுக்கு 2 தான் காமிக்க முடிஞ்சது. அந்த மீன் சின்னம் பார்த்திங்க அப்படின்னா, சிதில்கள் அழகாக தெரிகிற மாதிரி அழகாக செதுக்கப்பட்டிருக்கு. இது இப்போ உங்களுக்கு காமிக்கிறது தான் பார்த்திங்க அப்படின்னா 2வது மீன் சின்னம். 3வது மீன் சின்னம் கீழே புல்மண்டி இருக்கிறதுனால எங்களால் காமிக்க முடியல. அந்த மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சுவற்றுக்கு பக்கத்திலேயே சுரங்கப்பாதையும் அமைஞ்சிருக்கு. இந்த சுரங்கப்பாதை நேரடியாக தண்டனை கிணறுக்கு போகுது அப்படின்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எது இருக்கா அப்படிங்கிறத எங்களால் பார்க்க முடியல, ஏன்னா அது பூட்டப்பட்டிருக்கு. அந்த சுரங்கப்பாதைக்கு அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மசூதியும் கட்டப்பட்டிருக்கு. இந்த மசூதியில் இப்போ கூட வழிபாடுகள் நடத்துவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மசூதிக்கு பின்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, தண்டனை கிணறு அல்லது தண்டனை குளம் அங்கே இருக்குது. இந்த தண்டனை குளத்தில் ஆண் பெண் இருவருக்குமே தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, இந்த குளத்தில், அதாவது இந்த கிணத்துல பார்த்திங்க அப்படின்னா, நிறையா தண்ணி இருக்கும். அதில் நிறைய முதலைகள் இருக்கும். யாருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்களோ அவங்கள தூக்கி இந்த கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க. கொஞ்சமாவது நினச்சி பாருங்கள், இந்த தண்டனை எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறது தான் சுரங்கப்பாதையிலேருந்து தண்டனை கிணறுக்கு வரக்கூடிய ஒரு வழி. அப்படியே இந்த கோட்டையினுடைய வரலாறை கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த கோட்டையினுடைய முழு வரலாற்று தகவல் நமக்கு கிடைக்கல.
சுமார் 1600 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த ரஞ்சன்குடி கோட்டை. தூங்காமரவன் என்ற ஒரு பாண்டிய மன்னனால் தான் இந்த ரஞ்சன்குடி கோட்டை கட்டப்பட்டதாக கருதப்படுது. குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்ட தூங்காமரவன் இறந்து விட்டதுனால இந்த கோட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டுமான பணி முடிவு பெறாமல் அப்படியே நின்றிருக்கு. அவருக்கு அடுத்து சேரர், சோழர், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் இந்த பகுதி ஆட்சி பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த கோட்டையை சீரமைப்பதற்கோ இல்லை அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கோ எந்த ஒரு முயற்சியுமே அவங்க மேற்கொள்ளாமல் இருந்திருக்காங்க. அதனால் இந்த கோட்டையினோட பணி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிவு பெறாமல் அப்படியே இருந்திருக்கு. இவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறமேட்டு 1680 நவாப்புகள் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. அவங்க தான் இந்த கோட்டையை சீரமைக்க முதல் கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ வந்து மூணாவது தளத்துக்கு போயிட்டுருக்கோம். லாஸ்ட் தளம் இதுதான். வாங்க மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஈவினிங் டைம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால வெயில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஒரு சில இடங்களில் வந்து இதனால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா கொஞ்சம் கிளியர் அடிக்குது. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கோம். வாங்க மேலே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் மத்திய கோட்டையிலேருந்து மூணாவது இருக்கக்கூடிய மூன்றாவது தளமான மூணாவது கோட்டைக்கு பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மீதியுள்ள வரலாறையும் அப்படியே பார்க்கலாம். முதல் நவாப்பான டெல்லி முகமது கான் தான் இந்த கோட்டையை சீரமைக்க முதல் கட்ட நடவடிக்கை எடுத்திருக்காரு. அவருடைய இறப்புக்கு அப்புறமேட்டு பார்த்திங்க அப்படின்னா 1733 ஆற்காடு நவாப்பான தோஸ்தலியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோட்டை வந்திருக்கு. ஆனால் தோஸ்தலி 1735 தன் மகனான சப்தர் அலிகிட்ட இந்த கோட்டையினுடைய பொறுப்பை ஒப்படைக்கிறாரு. முடிவு பெறாமல் இருந்த இந்த கோட்டையினுடைய பணிகளை அவர் தான் முழுமையாக முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த கோட்டை வந்திருக்கு. அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா தோஸ்தலியினுடைய மருமகனான சந்தா சாஹிப் கூட 1751 வாலிகொண்டா போர் நடந்திருக்கு இந்த கோட்டையில். இந்த போரில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது அலி வெற்றி பெற்றுறாரு. முகமது அலிக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தற்பொழுது இந்திய தொழில்துறையால் இது பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டும் வருது. இந்த ரஞ்சன்குடி கோட்டைக்கு நஞ்சன்குடி கோட்டை, துருவக்கோட்டை, தூங்கானை அப்படின்னு சொல்லி கூட சில பெயர்கள் இருக்குது. இப்போ நம்ம மூணாவது தளத்தை பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் மூணாவது தளத்தினுடைய நுழைவாயில். அந்த நுழைவாயிலுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு தமிழ் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருந்தது. இது கல்வெட்டுகளாக இல்லை ரீசெண்டில் எதுவும் செதுக்கியிருக்காங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நுழைவாயில் பக்கத்தில் அழகாக சின்ன சின்ன சிற்பங்கள் அழகாக செதுக்கப்பட்டிருந்தது. ரெண்டு தமிழ் வார்த்தையை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது. இது என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல, படிக்கவும் முடியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது தளத்தில் பார்த்த மாதிரியே மூணாவது தளத்துலேயும் அங்கே ஒரு மண்டபம் நாங்கள் பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது தளத்துக்கு வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டு எண்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஒன்று அமைச்சிருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்து ஒரு கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருக்காங்க. நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஸ்விம்மிங் ஃபூலாக இல்லை இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாமே வந்து தண்ணி குடிக்கணும், அவங்க கீழேருந்து கீழே இறங்கி போய் தண்ணி குடிக்க முடியாது அப்படிங்கிறதுனால மேலே வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. இந்த குளத்தை கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த குளத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு கட்டடமும் இருந்திருக்கு. அது காலப்போக்கில் சேதமடைஞ்சிருக்கு. அந்த இடத்துல என்ன கட்டடம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இதுக்கு அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்க் மாதிரி இருந்தது. அது என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு தண்ணி தொட்டி மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு வெடிமருந்து கிடங்கு அப்படிங்கிறத வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுற்று வட்டார பகுதிகளில் நீங்கள் எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலுமே அங்கே வந்து கண்காணிப்பு கோபுரங்கள் தான் நிறையா இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கண்காணிப்பு கோபுரம் ஒன்று இங்கே இருக்குது. இந்த கண்காணிப்பு கோபுரத்தை இப்போ பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ரெண்டாவது ஃப்ளோரில் இருக்கோன்னு. இப்போ கீழே இருக்கிறதா பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர், ஐ மீன் ரெண்டாவது தளம். இப்போ நம்ம மூணாவது தளத்தில் நம்ம நின்றுட்டுருக்கோம். நமக்கு அந்த இடத்துல தெரியறது பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ஒரு கண்காணிப்பு கோபுரம். அந்த கண்காணிப்பு கோபுரத்து மேலே நம்ம நின்று எப்படி இந்த ஏரியா தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு வியூவில் நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம்.
கண்காணிப்பு கோபுரத்தை தான் நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த கண்காணிப்பு கோபுரம் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கீழே ஒரு பாதை ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சுரங்க பாதை மாதிரி ஒன்று இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பாதை இருக்குது, அதாவது இந்த இடத்துல இருந்து தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த இடத்த வந்து உருவாக்கப்பட்டதா, அல்லது இங்கேருந்து போர் வீரர்கள்லாம் வராங்களா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக இந்த இடம் உருவாக்கப்பட்டதா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம இந்த கண்காணிப்பு கோபுரத்து மேலே ஏற ஆரம்பிக்கலாம். மேலே போய் பார்த்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கல்லில் ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அடி பக்கம் உள்ளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த குச்சி விட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அரை அடி பக்கம் உள்ளுக்கு போச்சு. இது வந்து இந்த நாட்டினுடைய மன்னனுடைய கொடியை வந்து இந்த இடத்துல ஊனி வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இந்த கண்காணிப்பு கோபுரத்தில் பெரிய பெரிய கேப்பை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அந்த காலத்தில் இதில் பீரங்கி வச்சுருந்துருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெடிமருந்து கிடங்கு இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பீரங்கியும் இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம மேலே இருந்து பார்க்குறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வியூ தெரியுது பாருங்கள். இந்த கண்காணிப்பு கோபுரம் மேலே நின்று பார்க்கும்போது நிறைய ஏரியாவை நம்மளால் பார்க்க முடியுது. எதிரி படைகள் வரதை இங்கேருந்து ஈஸியாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடங்களில் நிறைய இடம் எம்டியாகவே இருந்துச்சு. இங்கே என்ன இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ கோட்டையிலேருந்து பார்க்கும்போது ரஞ்சன்குடிங்கிற கிராமம் மிகவும் அழகாகவே தெரிஞ்சிச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சென்னை டு திருச்சி பைபாஸை நம்மளால் பார்க்க முடியும். அங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய குளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டியாக தான் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல நம்ம தண்ணி ஊற்றுற ஒரு பகுதியை நம்மளால் பார்க்க முடியும். இப்போ அதுக்கு மேலே நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஒரு கண்காணிப்பு கோபுரம்னு சொல்லலாம். இங்கேயும் அந்த ஹோலை நாங்கள் பார்த்தோம். இந்த கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து பார்க்கும்போது சுற்று வட்டார பகுதிகள் எல்லாமே மிகவும் அழகாகவும் தெரிஞ்சது. தூரத்துலேருந்து ஒரு போர் வருது அப்படின்னாலோ இல்லை போர் வீரர்கள் வராங்க அப்படின்னாலோ இங்கேருந்து நம்மளால் அழகாகவே பார்க்க முடியும். எங்களுக்கு கிடைச்ச தகவலை அடிப்படையாக வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஏதாவது விட்டுருந்தோம் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் தெரிஞ்சுக்க வசதியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோட்டையெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கோட்டையை விட்டு நம்ம கீழே இறங்க போகிறோம். வாங்க, கீழே போய்ட்டு வேறு ஏதாவது விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன், பார்த்துட்டு நம்மளும் கிளம்பலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச டவுட்டை வந்து உங்களுக்கு நான் க்ளியர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராவல் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்திருக்கு.